வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களோட டான் திரைப்படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். லேட் ஆயிருக்கும், லேட்டாக பண்ணுறது தான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக பண்ணுற மாதிரி நினச்சி தலைவர் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது லேட்டாக தான் நடக்கும். எல்லாம் எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்காததை எதிர்பார்க்குற நேரத்தில் செய்வது தான். சரி ஓகே, இன்னைக்கு அந்த பயங்கரமான காம்போவாக இருக்குது, அதை கண்டிப்பாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் மோதல் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம், பெல் பட்டன் சேர்த்து வைக்கிறீங்க, அப்போ தான் மணி வச்சுருக்கோம். உடனடியாக வந்து உங்களுக்கு சார் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சேனலுக்கு வேறு லெவலில் ரீச் கிடைக்கும். அதனால் மறக்காம தயவு செஞ்சு பண்ணுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா இருக்குது, எங்களோ நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பேர் கொடுங்க. அப்படியே நம்ம உங்களுக்கு பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களோ அங்கே பதிவு பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை எனக்கு கண்டிப்பாக கொடுப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். பாத்தியா இருக்க தானே எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் பிரச்சனையா இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்டூடெண்ட் எல்லா பாத்தியா இருக்க பிரச்சனையா இருக்கா சார்? காலேஜில் அப்படிதான் சார் கூப்பிடுவாங்க. என்ன பண்ணுவான் இத்தனை நாள் நீ காட்டின லாஸ்ட் பென் ஸ்டூடெண்ட் பிரின்சிபலா நான் என்ன பண்ணுவான்றத இனி நான் உனக்கு காட்டுறேன். வாழ்க்கையில படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும். அப்பா அம்மா எல்லாருமே மத்தவன் வாழ்க்கையதே வாழ்றேன். நான் யாருமே தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை அவன் வாழ்றான். வாட் இஸ் தி ரியல் ப்ராப்ளம்? நான் வேணா கேங்ஸ்டர் ஆயிடுவா. பேசாம நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? பொய்யெல்லாம் பேசணும்பா. அப்ப வேணாம், அப்ப வேணாம். அதிகமா லீசனிங் நம்ம போட்டுருவோம் நினைக்கிறேன். பார்க்கும் போது வந்து ஒரு என்ன சொல்ற கம்ப்ளீட் கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்கு. அதுவும் என்ன டைலாக் எல்லாரையும் சிரிக்க வைக்கின்றது வந்து நம்மளுக்கு இதுலயே தெரிஞ்சு போச்சு. நான் 1000 ரூபாய் 5000 ரூபாய் கேட்கறது வந்து பயங்கரம். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம காலேஜ்ல ஒரு ஷூட்டிங் வேற ஆண்டமே நாலுல வேற எடுத்திருக்காங்க. இது ஆண்டமோட ஹால் அது. ஆமா, ஜூப்ளி பிளாக்ல இருக்கு. ஆமா, அது ஆண்டமோட ஹால். ஆமா, ஆண்டமோட ஹால். அதாவது வந்து ஒரு நம்ம நம்ம எல்லாரும் மாதிரிதாங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து இதாகலாம் அதாவலாம் பைலட் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அதாவது என்ன ஆகலாம் என்ன ஆகலாம் மாறிக்கிட்டே இருக்கு. கடைசியில என்னதான் ஆகலாரு அப்படிங்கிறதுல நடிச்சிருக்காப்புல அவரு வேற லெவல்ல கொடுத்துருப்பாப்புல அப்பான்னும் போது நினைக்கிறேன்.
அங்கேயும் சொல்லியிருந்தார் இந்த விஷயங்களால பயங்கர அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.